நானும் கேட்டுக்கிறேன் வீடியோ அப்படிங்களா சரி சரி அதாவதுங்க இது அவர் வந்து எனக்கு வந்து உடலை பற்றி ஒரு மிரண்டு போட கருத்தோட நான் வந்த சூழ்நிலை எனக்கு வந்து அதாவது என்னுடைய உடல்நிலையை பற்றி பல பேர்த்துக்கிட்ட நான் கருத்துக்களை கேட்கிறப்போ ஒவ்வொருத்தரும் வந்து என்ன மாதிரி சொன்னாங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து இந்த இந்த மாதிரி இருக்கு இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு இது வந்து உன்னுடைய உயிருக்கு பங்கம் வைக்க உன்னுடைய வாழ்நாளில் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய நாட்கள் இது நாலாவது ஸ்டேஜ் உனக்கு அப்படின்ட்டாங்க ஓ நாலாவது ஸ்டேஜ் கேன்சர்ல நாலாவது ஸ்டேஜ் நீ புட்டுக்குவ அப்படின்ட்டாங்க நான் மிரண்டு போய் என்னுடைய உற்றார் உறவினர் வீட்டுக்கு ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போய் சாப்பிட வேண்டியது சாப்பிட்டு கால் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போக வேண்டியது இவங்க ஒவ்வொருத்தரும் என்னுடைய உற்றார் உறவினர் பூரா எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க இவன் மென்டலாட்ட இப்படி வந்து கால் வந்து மிரண்டு போய் என்னுடைய மனசனுடைய வேதனையுடைய உச்சத்துல வந்து வந்தேன் வந்தேன் அவர் வந்துட்டு ஒரே ஒரு போட்டோ மட்டும் காமிச்சாரு இப்படி இருக்குதுங்க அப்படின்னு பாருங்க என்னுடைய இது வந்து இப்படி வீங்கி கிடக்குது இந்த இடத்துக்கு கட்டிட்டு சோடு நீங்க கிடக்குறீங்க என்ன பண்றதுங்க அப்படின்னு அவரு உங்களுக்கு வந்து அல்சர் தொந்தரவா இருந்துச்சுன்னா உடல்ல வந்து குழாய் உணவு குழாயில் ஏதோ தொந்தரவா இருந்துச்சுன்னா இப்படி இருக்கு அப்படிங்க இல்லைங்களே அப்படி அதாவது தெரியாதுங்க உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்கு காமிச்சாரு அது வந்து உணவு குழாய் வழியா வர்றப்ப இதா இருக்கு அப்படின்னு என்னை ஊசி குத்தி படிக்க வச்சுட்டாரு என்னடா இப்படி வந்து வந்தேன்னா படுத்து படுக்க வச்சுட்டாரு இவர் அப்படின்ட்டு ஒரு 2 days இருந்துச்சு மூன்றாவது நாட்கள் என்னுடைய உடல்ல வந்து ஒரு ஆரோக்கியத்தன்மைகளை பாக்குறேன் அப்போ வந்து ஒரு ஆரோக்கிய தன்மை பாக்குறத விடங்க ஒண்ணு என்னன்னா அவர் பேசிய பேச்சுக்கள் வந்து என்னுடைய வாழ்க்கையை பற்றி அந்த மரணத்தை பற்றிய பயத்தை வந்து இல்லாதவங்க நான் வந்து அடிக்கடி ஒரு புக்கு படிப்பேங்க புக்கு படிக்கிறப்போ வாழ்வு குறித்து அதாவது மரணம் குறித்து சந்தேகம் என்பது அதை பற்றி ஞானம் இல்லாதது வாழ்வு குறித்து சந்தேகம் என்பது வசதிகளை அடிப்படையாக கொண்டது வாழ்வு குறித்துனா நீங்க இன்னைக்கு வந்து 10 ரூபாய்க்கு போய் ஒரு வெள்ளரம் பாக்கெட் வாங்கிட்டு வந்து நீங்க இப்ப சாப்பிட்டு படுத்து தூங்கிக்கலாம் இது 10 வருஷத்துக்கு கூட நீங்க வாங்கி சாப்பிடலாம் நீங்க ஆரோக்கியமா இருந்துக்கலாம் ஆனால் நான் எப்படி வாழ்வேன் என்று சொல்லுகிற பொழுது நான் பைக் எப்படா வாங்குறது நீ வேற பக்கத்துல ஊடு வேற வாங்குறது எப்படா வாங்குறது சோலார் சிஸ்டம் எப்படா போறது யூபிஎஸ் எப்படா போறது நீ வேற எல்இடி டிவி வாங்கணும் என்கின்ற வசதியுடைய அடிப்படையில் தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கவலைப்பட்டு இருக்கிறோம் வாழ்வு குறித்து சந்தேகம் என்பது வசதிகளை அடிப்படையாக கொண்டது மரணம் குறித்து சந்தேகம் என்பது அதை பற்றி ஞானம் இல்லாதது அதை பற்றி ஞானம் இல்லை அது மரணம் இல்லா பெருவாழ்வு என்பது வந்து அது வந்து ஆன்மீகம் இருக்கக்கூடியது ஆனா இவர்கிட்ட வர்றப்போ அந்த மரணத்தை பற்றியோ வாழ்வை பற்றியோ எதை பற்றி சிந்தனை இல்லாத ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பேச்சு எனக்கு கொடுத்தாரு எனக்கு உண்மையிலே நான் ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் மூன்றாவது முறையாக நான் 3 முறை நான் 2 முறை நான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணி இருக்கிறேன் மூன்றாவது முறை இயற்கையாக எனக்கு மரணத்தை எட்டி பார்த்தது ஆனால் இந்த சூழ்நிலையில் மரணத்தை வென்று எனக்கு வாழ்வழித்திருக்கக்கூடிய ஒரு மகானாகத்தான் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் உண்மையிலே சொல்றேன் உண்மையிலேயே நான் சொல்றேங்க அதுக்கப்புறம் நான் வந்து நான் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் செஞ்சேன் அதுக்கப்புறம் ஒரு காரியம் சொன்னார் நானும் எனக்கு ஒரு சாமியார் ஒருத்தருக்கு சண்டை வந்துருச்சு இவர் என்ன செஞ்சாரு மேல வந்து சாமி கும்பிட்டு நீங்க சிவனடியார கும்பிடுறவங்க நீங்க நாடு நீங்க போய் சாமி போய் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு இல்லைங்க நான் போய் ரொம்ப நாளாச்சு ஒருத்தர் செக் போக்ஸ் கேஸுக்காக ஒரு சமாச்சாரத்துக்கு போய் அவர் ஃபெயிலியர் ஆகி போச்சு அதனால வந்து போகலீங்க மனசங்கடமா நீங்க போங்க அப்படின்னாரு போனோன்னு வாக பசுபதி அப்படின்னாரு போனோன்னு ஒரே ஒரு வார்த்தை கேட்டா உன்னுடைய உடல்ல வந்து என்ன தொந்தரவு இருக்குது இன்னொரு 2 வார்த்தைகள் ரெடி ஆகுங்க அறுதியிட்டு சொல்லுகிறேன் கடவுள் மீது ஆணையாக சொல்லுகிறேன் அதே அந்த வார்த்தை அப்படின்னு சொன்னார் பயப்படுத்தாதீங்க நீ போனாரு ஆனா இவர் போ சொன்னார் இங்க இவர் போ சொன்னே அங்க அவருக்கு வார்த்தை சொன்னதே எனக்கு அதைப்பட ஒரு மிராக்கள் மாதிரி ஒரு அற்புதம் நடக்கிறது அதிசயம் நடக்கிறது என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் அதை நான் நேரடியாக கண்கூடாக பார்த்து விஷயங்கள் அது அற்புதமா இருக்கு எவ்வளவோ விஷயங்கள் சொல்லலாங்க அவரை பத்தி அவரை பத்தி சொல்லலாம் எவ்வளவோ விஷயங்கள் ஆனா வந்து முதல்ல வந்து அவர் பேசக்கூடிய பேச்சு வந்து என்னன்னா எல்லா டாக்டர் கிட்ட போனீங்கன்னா என்னங்க நீங்க மைசூர் பாக்கி தின்றாதீங்க ஏங்க நீங்க பட்டன் சிக்கன் சாப்பிடாதீங்க ஏங்க மீன் சாப்பிடாதீங்க புளி அதிகமா சாப்பிடாதீங்க உப்பு அதிகமா இதெல்லாம் இவரு பார்த்தேன் ஏங்க நான் வந்து மட்டன் சிக்கன் சாப்பிடலாம்
அவரா பைசிம்பதின் ஊர்லக்கு செஞ்சிட்டாங்க சாப்பிடு என்னடா எல்லாத்தையுமே சாப்பிட சொல்றாரு எனக்கு சுகர் இது வந்து சுகர் வந்தா நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க நீங்க அதை பத்தி கவலைப்படாது அதுக்கப்புறம் எண்ணற்ற நண்பர்களை கூட்டிக் கொண்டு வந்தேன் அவர்கள் என்ன மகிழ்வோடு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை உபயோகப்படுத்திட்டு இருக்கிறோம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோம் மகிழ்வாக இருக்கிறோம் நீங்க அதே மாதிரி நீங்க வந்து இவர்கிட்ட நல்ல ஒரு தட்டு உறவர்கள் வச்சுக்கணும் அவர் ஏற்கனவே பழக்கம் ஆனா இந்த மாதிரி எல்லாம் பழக்கம் இல்லை இந்த மாதிரி பழக்கம் இல்லை அப்படி என்னன்னா அவர் ஏசுல ஒரு நண்பன் போறேன் இப்படித்தான் ஆனா அது அந்த சில விஷயங்கள் வந்து உள்ள ஆத்மார்த்தமா உள்ள இருக்குது இல்லையா அந்த ஆத்மார்த்தத்திலிருந்து வரக்கூடியது எல்லாத்துக்கும் அந்த வரப்பிரசாதம் இருக்காது எத்தனையும் இப்போ நான் எனக்கு வந்து யமகா வண்டி பிடிக்கும்னா உங்களுக்கு வந்து சுஜுகி வண்டி பிடிக்கும் இவருக்கு வந்து லிபரா வண்டி பிடிக்கும் அதனால ஏதோ ஒரு பர்டிகுலர் டியூனிங்ல வந்து ஒரு பிரபஞ்சம் வந்து ஒரு உற்சாகத்தை வந்து ஊட்டக்கூடிய தன்மை இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஊசி போறப்போ ஐயோ கடவுளே வலிக்குது அப்படிங்கிற ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு தியான நிலைக்கு போன மாதிரி ஒரு ஆழ்ந்த உறக்க நிலைக்கு போன மாதிரி போயிருவோம் அப்புறம் ஆமா அப்புறம் அது தூங்கிடுவோம் ஆனா தூக்கம் அப்படிங்கிறது வேற விஷயம் தூக்கம் இல்லை அது வந்து ஒரு ஒரு நிலை இருக்கிற ஒரு நிலை ஆற்றலை நம்மளுடைய உடல் ஆற்றலை உற்பத்தி செய்து ஒரு எதிர்ப்பு தன்மையை தோற்றுவிக்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையிலே பரவாயில்லைங்க சார் நான் எப்பவுமே நல்லா தான் இருக்கிறேங்க என்னுடைய மனதால பாதிக்கப்பட்டவனா இருந்தேன் நானு எப்பவுமே நான் நன்றாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறேன் நானு இந்த குடல் பேர் குடைனா இந்த டிடிஹெச் மாற்றவர் டிடிஹெச் மாற்றவர் பெரிய பெரிய இடத்த மேலையெல்லாம் ஏறி ஏறி மாற்ற வேண்டியது இருக்கு குடை சன் டிவி இதெல்லாம் பார்க்கறதுக்கு அதுக்கல நம்ம ஃப்ரெண்டு கூட்டிட்டு போய் ஒரு நாள் எட்டி பார்த்தாரு எட்டி பார்த்துட்டு கிட்டுக்கிட்டு நடுக்கு முடிச்சிச்சு தொடக்கடியில நடுக்குது ஏன்னா அப்படின்னா ஐயோ நான் எல்லாம் வளையாப்போ அப்படின்னு அவர் கீழே இறங்கி போயிட்டாரு ஆனா அது அது எனக்கு பழக்கப்பட்ட விஷயமா இருக்குது ஆனா அது அது எந்த விஷயத்துல அது அப்படி இருக்குதுன்னு எனக்கும் தெரியல ஆனா உடல் வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் உடல் வரப்பிரசாதம் அது கடவுள் கட்ட வேண்டுன அந்த கடவுள் வந்து எனக்கு கொண்டு வந்து இங்க விட்டுட்டாரு நான் இப்ப உடலை பத்தி கவலையே வர்றதில்ல டயர்டா இருந்தா போயிட்டு வந்துடுவோம் சாரி போயிட்டு வந்துடும் தயாரா இருக்குதா போயிட்டு வந்துடும் அவ்வளவுதான் ஆமா ஆனா என்னன்னா என்னன்னா இந்த ஒரு ஒரு வார்த்தை சொன்னாருங்க 97ல நான் வந்து இதை போனேன் அப்படிங்க இந்த 97ல போன அப்படிங்கிறப்ப விழிப்புணர்வு இல்லை அக்குப்பஞ்சர் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இல்லாத சூழ்நிலையில் இவர் போயிருக்கிறார் ஆனா இவரை பத்தி என்னுடைய நண்பர் அவருக்கு சொன்னாரு அவர் என்ன சொன்னார்னா தன்னுடைய குழந்தைக்கு இப்படி இருந்து நான் ரெடி பண்ணுங்கட்டா நான் இது இதுல வந்தேன் அப்படின்னு சொன்னார் அப்போ சுயசார்போட தன்னுடைய உணர்ந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தை மக்களிடத்துல சொல்ல கடமைப்படுகிற ஒரு விஷயமாக இருக்கு இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்றோம் எப்படின்னா தான் உணர்ந்திருக்கிறேன் அந்த உணர்வை அப்படியே நான் வந்து உங்களிடத்துல சொல்றேன் அப்ப அது அற்புதமான ஒரு விஷயமா இருக்கு அப்பதான் நான் நினைச்சேன் சரி எதுக்கு அவரை போய் பார்த்துட்டு வருவோம் என்றெல்லாம் எண்ணி மாய்ந்து போன காலகட்டங்களெல்லாம் முடித்து விட்டு இவரை வந்து தானா கொண்டு வந்து விட்டு தானா வந்து பார்த்தேன் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது உண்மையிலே பேசிட்டு இருக்கிறீங்க ஆமா முதலையும் பேசிட்டு தான் இருந்தேன் உடலை பற்றிய கவலை என்னன்னா உண்மையில பேசுறோம் உடலை பற்றி கவலையே கிடையாது ஒருத்தர் என்னோட செட்டர் பிரஷர் கொஞ்சம் அதிகமா போச்சாட கிடையாது சுகர் அதிகமா போச்சாட இதை பத்தி கவலையே ஏன்னா நமக்கு ஒருத்தர் இருக்கிற ஆமா அதை பத்தி சிந்தனையே இல்லை காலையில கூட என்ன சுகர் டெஸ்ட் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தேவையே இல்ல எனக்கு இருந்தாலும் கவலை இல்லைன்னு சொல்லிட்டேன் பேசிட்டு இருக்கும் ஜென்ரலா காமனா பேசும்போது வயசாயிட்டு இருக்கும்போது சுகர் எல்லாம் பாத்திரணும் பாத்திரம் அப்படின்னாங்க எனக்கு சுகர் ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு மத்தவங்க சொல்றதுக்கு நான் சுகர் ஒண்ணும் பண்ணாது ஆனா அதுக்கு உண்டான வைத்தியத்தை நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அது என்னங்கிறது எனக்கு தெரியும் ரோட்ல போறோம் எனக்கு சுகர் ஒண்ணும் பண்ணாது பத்துக்கல சுகர் இழுத்து சேர்த்துதான் போகணும் வேற வழியே கிடையாது என்னன்னு கேட்காம நீங்க போய் நீங்க அம்மா சொல்லு எங்க அம்மாளுக்கு கூட்டிட்டு வந்தேங்க அவரு காலு வந்து அதாவது நரம்பு மாதிரி இருந்துச்சு நான் சொன்னேன் ஏமா அப்படின்னு அவர் இல்லைன்னா நான் சொன்ன ஒண்ணும் கேட்கவும் மாட்டேங்கிறவர் ஒண்ணும் மாட்டேங்கிற சும்மா கையை பிடிச்சி நல்லா இதே இல்லையே அப்படின்னு நல்லா போயிருந்தே இருந்தா தொழிலாளர் வாக்குறது ஒண்ணும் சொல்ல மாட்டேன் அவரே ரெடி பண்ணி விட்டுருவாரு மாமனாருக்கும் உண்டு சொல்லுவாரு என்ன பண்றாரு
பிரியா கொடுத்தாங்கன்னா பெடாயில கூட குடிக்கிறேங்கிற கேட்ட குரல் சுத்த பாக்கிட்ட அப்படின்னு அது மாதிரிதான் நானு பிரியா கொடுத்தாங்கன்னு பெடா பழத்தையும் மாம்பாயும் உள்ள தின்னு போட்டேன். அதனுடைய எஃபெக்ட் தான் அதுங்க சாப்பாடு போல அது சாப்பிட்டுங்கிறது அந்த எஃபெக்ட் வந்து. உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை எல்லாம் எப்படி குணமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்மீகத்தில் தொடர்ந்து இங்கே வேள்வி நடந்துருக்கு. நீங்கள் கோயிலில் போனால் கும்பாபிஷேகம்னு சொல்லிட்டு 12 வருஷத்துக்கு இருக்கா 16 வருஷத்துக்கு இருக்கா இப்படி செய்கிறது தான் பார்ப்பீங்க. இது நமக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் இறைவன் நமக்கு அந்த அருளை கொடுத்து நம்ம மேலே வந்து சிவலிங்கம் பிரதிச்சுக்கிறாங்க. அந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடி வந்து எல்லாரும் வந்து நந்தி வைப்பாங்க. இது மாதிரி தான் உலக நிகழ்வு நடந்துருக்கு. நான் அக்னி வச்சு ஹோம குண்டான் வச்சு டெய்லியும் வந்து அந்த அக்னி வாத்தனம் செஞ்சுட்டு வரேன். ஒரு கும்பாபிஷேகத்துக்கு அந்த 12 வருஷத்துக்கு இருக்க என்ன செய்வேங்களா அதை நான் வந்து தினம் தினம். அப்போ இந்த அக்னி வாத்தனம் செய்யும் பொழுது இந்த இடத்துக்குள்ள வந்து எல்லா தீய சக்திகளும் வந்து அழிஞ்சிருக்கு. அந்த நல்ல சக்திகள் மட்டும்தான் இங்கே வந்து உருவாகும். இதுதான் உண்மை. அடுத்தபடியாக அதை செய்யறதுக்கு ஒரு யோகம் நம்ம பிறப்பில் இருந்திருக்கு. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் செஞ்ச தவம்னு சொல்லலாம். அந்த பாக்கியம் வந்து எனக்கு கிடைச்சிருக்குது. அடுத்தபடியாக நான் பார்த்தீங்கன்னா அந்த தெய்வீக உணர்வு நமக்குள்ளே வரும்போது அந்த பிரபஞ்ச சக்திகளின் இணைப்பு தான் வந்து நம்ம உடம்பு. அந்த பிரபஞ்ச சக்தினா என்ன, அந்த பிரபஞ்ச சக்தி நம்ம உடம்புக்குள்ள என்னென்ன வேலை செய்யுது, அந்த பிரபஞ்ச சக்தி எப்படி நம்ம உடம்புக்குள்ள கொண்டு வர்றது அப்படிங்கிற பாடத்தை வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் இறைவன் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. இறைவன் கற்றுக் கொடுத்தாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தை நிறைய பேர் படிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு இடத்துல புள்ளியில் போடுவாங்க. சிலருக்கு காய்க்கு வர பழம்பழ உடம்பு இல்லையா நோய் குணமாயிரு, பலருக்கு நல்லாகாது. நம்மள்ட்ட வரவங்க எல்லாம் நல்லா ஆகுறாங்கன்னா அது அந்த தெய்வீகம். இப்போ இவர் பிரச்சனையோடு வராரு, இந்த இடத்துல ஒரு கட்டி இருக்குன்னு வராரு. அந்த கட்டிக்கான அஸ்தி வர என்னங்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சு. இப்போதை நான் சொல்லும்போது இதுதான் அவருக்கு இறைப்பை தான் காரணம் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு வந்து இறைப்பைனா என்னன்னு தெரியாது. இன்னைக்கு வயிறுன்னு சொன்னால் எல்லாருமே வந்து அந்த தொப்பு கட்டிக்கிறதா வயிறு நினைக்கும். ஆனால் அப்படி இல்லை. இறைப்பைங்கிறது வந்து மார்பல் தீர வந்து இடதுகை பட்டமா இருக்கு. அந்த இடத்துக்குமே அந்த உறுப்புக்கு நம்ம உடம்புக்கு நிறைய தொடர்பு இருக்குது. அதையே வந்து நாம காரணம் காட்டி அவர் சொல்லும்போது புரிதல் வந்துருச்சு. இது ஏன் அவருக்கு நோய் வந்துச்சுன்னா இவரோட துறையில வந்து சாப்பிட மாட்டாங்க. கரெக்டாக நேர நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க. யார் யாரெல்லாம் நேர நேரத்துக்கு சாப்பிடலையோ அவங்களுக்கு எல்லாம் உருவாகிறது அல்சர். அதனால உருவாகிறது தான் கட்டி, அதனால உருவாகிறது தான் வந்து தோல் நோய், அதனால் உருவாகிறது தான் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய 90% நோய். அதில் ஒன்று இருக்குது. நாம் அந்த இறைப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைனா அது தானாக தெரியாச்சு. அது தெரியாதபோது அவர் மனசு தெரியாது. அவர் மனசு தெரியாத போது உள்ளம் குளிருது. உள்ளம் குளிரும் போது எல்லாமே நல்லது. நல்லது உங்களுக்கு வந்து அந்த ஆன்மீக ரீதி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் இல்லைங்களா, அந்த நான் இன்னொரு சாமியின் பார்க்க போவோம் அப்படின்னு சொன்னேன். இவர் தான் என்னன்னா இல்லை நீங்க போயிட்டு வாங்க ஒன்றும் படிச்சு போயிட்டு வாங்க அப்படின்னாரு.
எனக்கு என்னன்னா அவர் நம்மளோட பேசுவாரா பேச மாட்டாரா அப்படின்னு போன உடனே அவர் தீபாரதன காட்டினாரு. காட்டிட்டு என்ன சொல்லி உடம்புல எப்படி இருந்து உடம்புக்கு சிரமம் படுறையாட தெரியுது, இன்னொரு மூணு வார்த்தை ரெடி ஆகி போயிருப்போம் அப்படின்னாரு. ஒரு வார்த்தை பர்டிகுலர் டியூனிங்ல இல்லைன்னா இது இந்த மாதிரி இடங்களுக்கு வரத்து வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்காது, வாய்ப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைங்க. உண்மையிலே நான் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாரு. இப்ப கூட அவரு நான் அந்த இவரை பத்தி பேசிட்டு இருக்கப்ப கூட அந்த இவரு இல்லை இவரு உங்களுடைய அப்துல் ஹசன் அவரு பேசிட்டு இருப்ப கூட அவரு கூட சொன்னாரு இப்படி இவர் இறந்துட்டாருங்க அப்படின்னு. இறந்துட்டாருங்கிறாங்க என்ன அப்படிங்கிட்டு இல்லை ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னாரு. ஆனா இது டியான்சின் ஒரு ப்ராடக்ட்டுங்க, சைனாவில் இருந்து வருது. இதே அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் இருக்கலாம். அவருடைய ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவருக்கு 97 வயசு நல்லா ஆக்டிவா இருக்கிறாரு அவருடைய எப்படி. அதே மாதிரிதான் டான்ஸ் ப்ராடக்ட்ல அது நல்லா தன்மையா இருந்துச்சு. அது அப்போ வந்து எனக்கு அந்த அக்குபஞ்சர்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இப்படிலாம் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. மந்திர மாய மந்திர மாதிரி நல்லாகுன்னு நான் நினைக்கவே இல்லை. சரி, நன்றி. சரி, நன்றி. உங்களால் இணைந்ததற்கு நன்றி.